அஸ்லாம் அலைக்கும் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லையா உங்கள்கிட்ட வெங்காயம் தக்காளி கூட இல்லை அப்படின்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த வித இன்க்ரீடியன்ட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் உங்கள்ட்ட பன்னீர் இருந்தால் மட்டும் போதும் ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சைடிஷ் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் சூப்பராக செஞ்சிடலாம் ஸோ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது செய்யறதுக்கு நான் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன் இதை நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதில் ஒரு ஸ்பூன் சால்ட் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது ஜஸ்ட் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நெக்ஸ்ட் இதில் நான் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது ஹீட்லாம் பண்ணலை ஜஸ்ட் நார்மலான ஒரு ரிஃபைன் தான் ஸோ உங்கள்கிட்ட மஸ்டர்ட் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம் ஸோ மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை வந்து மேரினேட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் கிட்டக்க அப்படியே வந்து விட்டுருங்க ஸோ இந்த கேப்பில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு பேஸ் வந்துட்டு ரெடி பண்ணலாம் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நான் ஊற வச்சுட்டேன் ஸோ முந்திரி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு இருபது முந்திரி பருப்பு கிட்டக்க எடுத்திருப்பேன் இருபது வந்து இருபத்தஞ்சி முந்திரி வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தயிர் வந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு இரநூத்தம்பது எம்எல் கிட்டக்க தயிர் எடுத்திருக்கேன் ஸோ அதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் நம்ம வந்து ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பிர் ஸோ அதையும் சேர்த்து இதுகளோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான்கு பச்சை மிளகா நான் வந்து பண்ணிருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ ஸோ நீங்கள் அதுக்கு பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க பட் ஃபோர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் இதை நல்லா பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நம்ம வந்துட்டு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஆயில் எனி திங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட விஷ் தான் இப்போ இதில் பன்னீர் பீசஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பன்னீர் பீசஸை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணி நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஸோ அப்படின்னு உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பன்னீர் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு உடையாமல் வந்துட்டு இருக்கும் ஸோ ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இது வந்துட்டு பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ளேவரும் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு இருக்கும் ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணால் போதும் ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது டேர்ன் ஆனால் போதும் ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ அதே கடாயில் நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த முந்திரி அதுக்கப்புறம் தயிர் வந்துட்டு மிக்சர் இருக்கு ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெசிபியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளான ஒர்க் தான் ஸோ ரொம்ப நேரம் வந்துட்டு எடுக்கவே எடுக்காது ஸோ ஆனியன் கட் பண்ணணும் டொமேட்டோ கட் பண்ணணும் இஞ்சி பூண்டு உரிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குவிக்காக செய்கிற மாதிரியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் இது ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து நல்லா கைவிடாமல் நீங்கள் வந்து கிளறிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் இது வந்துட்டு ஒரு நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பாருங்கள் ஸோ நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வர வரைக்குமே நீங்கள் வந்து நல்லா கிளறிட்டே தான் இருக்கணும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வந்துட்டு வரும் ஸோ நல்லா வந்துட்டு கிளறிட்டே இருக்கணும் இது வந்து ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி வந்து ஆகிடும் ஸோ நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இப்போ இதில் நம்ம மசாலாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன் மட்டும் தான் எந்தவிதமான எந்த விதமான மசாலா எதுவுமே கிடையாது ஸோ இதெல்லாமே நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு அந்த பேன்லேயே ஒட்டாமல் நல்லா ஸோ நல்லா சூப்பராக வந்துட்டு வந்துடுச்சு ஸோ இப்போ இதில் நம்ம வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு கிரேவி மாதிரி வேணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி நல்லா அது வந்து நான்ஸ்டிக்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து தெரஞ்சு போன மாதிரி போயிடும் ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இது வந்துட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது வந்துட்டு ஒரு செமி கிரேவியாக ஆகிடுச்சு இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர் பீசஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் பன்னீர் வந்துட்டு வேணாம் எனக்கு ஒயிட் கலரில் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் பன்னீரை வந்துட்டு ஜஸ்ட்டு ஆயிலில் எந்த மசாலாவும் போடாமல் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டென் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் செகண்ட்ஸ் மட்டும் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும் உங்களுக்கு அதே மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ ஸோ ஃபைனலாக இதில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வேணான்னா வந்துட்டு விட்டுடலாம் ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லா க்ரீமியான டெக்ஸ்டரில் தான் இருக்குது ஸோ வந்துட்டு உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இதில் நம்ம வந்துட்டு கசூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிஷ்ஷுக்கு ஒரு சூப்பரான ஒரு கடைசி ஃபைனல் டச் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா கசூரி மேத்தி தான் ஸோ கசூரி மேத்தி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மல்லியலை மட்டுமே போட்டுக்கலாம் ஸோ ஃபைனலி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷைஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்